மிஷன் இம்பாசிபிள் 3 இந்த படம் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிருக்கும். அதாவது போன பாட்டு வந்து 2000 வந்துச்சுன்னா இந்த படம் 2006 அந்த டைமில் தான் வந்துச்சு. போன பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ரீச் ஆகலை, வசூல் ரீதியாக அந்த படம் ஜெயிச்சிருந்தாலுமே கூட விமர்சக ரீதியாக அந்த படம் தோத்துருச்சு. ஸோ அதனால் இந்த படத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் வைஸ் இந்த படத்தை நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. குழப்பம்தான் படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோ ஈத்தனன் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய காதலியோட நிம்மதியாக வந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வருது, அதாவது உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்த ஒரு ஏஜென்ட் வந்து ஒரு மிஷினுக்கு போயிருக்காங்க, அந்த மிஷினில் வந்து அவங்க கடத்தி வைக்கப்பட்டிருக்காங்க, போய் காப்பாற்றிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ வந்து அந்த மிஷினில் ஈடுபடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஏஜென்ட் அவர் கையில் இறந்து போக, அதுக்கப்புறம் அந்த வில்லனை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி இறங்குறாரு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எப்படி அந்த வில்லனை தண்டிச்சார் அப்படின்றது அந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய மிக முக்கியமான பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா நிச்சயமாக ஆக்ஷன் சீன்ஸு. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீனுமே வந்து 20 நிமிஷம் அப்படி ஓடும், ஆனால் எல்லா சீனுமே தரமாக இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஒரு ரெஸ்க்யூ பண்ணுற சீன் ஒன்று வரும், அது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கடத்துகிற சீன் ஒன்று வரும் அந்த சீனு, அதே மாதிரி வந்து இந்த பாலத்தில் ஒரு ஃபைட் ஒன்று வரும் அந்த சீன் அப்படின்னு சொல்லி எல்லா சீனுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். குறிப்பாக அந்த படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். மிஷன் இம்பாசிபிள் படங்களே இந்த ஆக்ஷன் சீன்ஸ் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இல்லையா. அந்த மாதிரி இந்த படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ஆக்ஷன் ஃபேன்ஸுக்கு இந்த படம் ட்ரீட் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். அதே மாதிரி கதை வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பல படங்களை அடித்து துவச்ச கதை தான். ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பல இடங்களில் கதை ரொம்ப வீக்காக இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் வழக்கம் போல் வந்து ஹீரோயினை கடத்தி வச்சுட்டு ஹீரோ மேட்ற சீன்லாம் இந்த படத்தில் இருக்குது. அந்த மாதிரி இடங்கள்லாம் படம் கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும். அதே மாதிரி படத்துடைய ஓவரால் மேக்கிங் நல்லாவே இருக்கும். போன படத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் பல மடங்கு நல்லாயிருக்கும். ஆனாலுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா போன படத்துடைய தோல்வி இந்த படத்தை பாதிச்சிருச்சு அப்படின்னு நான் சொல்லணும். குறிப்பாக வசூல் ரீதியாக அந்த படம் வந்து பெருசாக போகலை. அதுக்கான ரீசன் பல காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று மிஷன் இம்பாசிபிளுடைய ஃப்ரான்ச்சைஸ் ரசிகர்கள் குறைஞ்சிட்டாங்க போன படத்தில் வந்து வாங்கினாடி, அதே மாதிரி டைம் ரொம்ப எடுத்து தான் அந்த படம் வந்துருந்துச்சு, அதுவுமே ஒரு காரணம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டாம் க்ரூஸ் நடிச்ச சில படங்கள் பெருசாக போகல. இந்த மாதிரி நிறைய காரணங்களால இந்த படம் பெருசாக போகல அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த முதல் 3 படங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈத்தனன்ட்டு லூத்தர் அது மாதிரி சில கேரக்டர்ஸ் மட்டும்தான் போன படத்துக்கு இந்த படத்துக்கு சம்மந்தங்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி கதைப்படியோ இல்லை கேரக்டர்ஸ் படியோ பெருசாக சம்மந்தமே இருக்காது. ஒவ்வொரு கதை ஒரு மாதிரி இருக்கும், அதுவுமே மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம எப்படி யூனிவர்ஸ் பார்க்குறோம் அந்த மாதிரி அந்த ஃப்ரான்ச்சைஸ் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்குவலுக்கும் ஒரு சீக்குவலுக்கும் ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்கணும், கதை வைஸு இல்லை ஏதாவது ஒரு கேரக்டர் வைஸ் இருக்கணும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து வேறு ஆக்ஷன் மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுத்து 3 படமே எடுத்திருப்பாங்க. அதனால் ஹீரோ மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் எடுத்திருப்பாங்க. அதனாலே பெருசாக 3 கதைகளுக்குமே சம்மந்தம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதுவுமே ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இந்த 3 படங்களுக்கு. பட் இது எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணது வந்து 4வது பாட்டு, அதாவது கோஸ்ட் ப்ரோட்டோகால் தான். இப்போ மிஷன் இம்பாசிபிள் படங்களுக்கு மிகப்பெரிய ஐப் வர்றது காரணமே இந்த கோஸ்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு தான் சொல்லணும். கோஸ்ட் ப்ரோட்டோகால், ரோக் நேஷன், ஃபால் அவுட் இந்த 3 படமே தான் காரணம். அது என்ன அப்படின்றது நம்ம அந்த படத்தோட ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கருத்தை பார்க்காம சொல்லுங்கள்.